எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அரிசி கழுவும் பொழுது இந்த தவறை செய்யக்கூடாது, அந்த தண்ணீரை இது மாதிரி செய்யுங்கள், பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னா என்னென்னு சொல்லட்டுங்களா. நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படி பண்ண பூஜை, பூஜை புனஸ்காரம் என்பது கட்டாயம் வீட்டில் இருக்கணும். வீட்டில் விளக்கேற்றணும், வீட்டில் பூஜை பண்ணணும், கற்பூர ஆரத்தி காமிக்கணும், விளக்கேற்றி வைக்கணும். விளக்கேற்றின வீடு விளங்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நாம் செய்ய செய்ய நாம் நினைக்கலாம், நாம் செஞ்சால் நம்ம நல்லாயிருப்போம் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறோன்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக நம்ம செய்கிறது நம்மளுடைய வர்ற சந்ததியினர், நம்மளுடைய பேரன் பேத்தி எள்ளு பேத்தி கொள்ளு பேத்தின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது. நம்ம வீடு அதுக்காக நீங்கள் சில பேர் கேட்கலாம், அம்மா நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனே, நான் இந்த வீட்டில் அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் வேறு வீட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணுற புண்ணியம் உங்களுடைய கணக்கில் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட நீங்கள் தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி இதெல்லாம் எதுக்குங்க கோவிலுக்கு போய் செய்கிறாங்க. ஒரு சில கோவில்கள் பார்த்தா அப்படியே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு போனாலும் அப்படியே பலிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு பூஜை புனஸ்காரம் அவ்வளோ அருமையாக செஞ்சுருப்பாங்க, அதனால் அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா இதை செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், இந்த அரிசி கழுவும் போது இந்த தவறை செய்யாதீங்கன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை நிறைய பேர் அரிசி எடுக்கும் பொழுதே அதை கழுவும் போதே வாயில் அள்ளி போட்டுப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயலாகும். அது வந்து வீட்டில் கஷ்டத்தை கொடுக்கும், வீட்டில் பணத்துக்கு பஞ்சத்தை ஏற்படும். வீட்டில் வந்து எனக்கு நான் அரிசி எடுக்கும் போதே யாராவது என் பிள்ளைங்களாவது யாரும் தொடர்ந்து வந்தாலே எனக்கு கோவம் வந்துடும். அரிசி நீ அது தனியாக கூட எனக்கு தெரிஞ்சுங்க, தனியாக அரிசி சாப்பிட்றவங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், ரத்த சோகையாக இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கான அந்த சத்தை கொடுத்துட்டோம்னா அந்த அரிசியை அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி அரிசி எடுத்து அன்னபூர்ணி தாயை நினச்சிக்கிட்டே தான் அந்த அரிசி எடுக்கணும். நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்ம வாழற வரைக்கும் நம்ம அந்த சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்களா, அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு அவனால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அந்த தான் சரி, பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும்னு போட்டிருக்கனே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இருக்கு அரிசி கழுவின தண்ணியை ஒரு வாளியில் ஊற்றி வைங்க, சின்ன வாளியில். உங்கள் வீட்டுக்கு வர பசு மாட்டுக்கு அந்த தண்ணியை நீங்கள் வச்சு பாருங்கள். நிஜமாக நீங்கள் நினைக்கவே நினைக்கா நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் கூட கண்டிப்பாக நடந்துருங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த தண்ணியை வந்து மாட்டுக்கு வைங்க, பசுவுக்கு வைங்க. இல்லைன்னா வந்து அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட பசு வர்றதில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு சின்ன சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி விட்ருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நானும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிளாஸ்டிக் அந்த பெயிண்ட்டு வாளி இருக்கு இல்லைங்களா, அதை வாஷ் பண்ணி அதை வச்சு அதை தண்ணி ஊற்றி வர்றது வழக்கம். அந்த மாடு அதை கவுத்துட்டு போனால் கூட அது உடையாது சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட பசு வராதுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி மேலே பறவைங்களுக்கு வைங்க. அது நிஜமாக அந்த அரிசி கழுவின தண்ணியில் அவ்வளோ ஒரு புண்ணியம். நிறைய பேர் அந்த தண்ணியை கூட கொஞ்சம் நீங்கள் சமையல் எடுத்துக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. மதோ தண்ணியை நம்ம கழுவுறோங்கன்னா அதை யாருமே சமையலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சிலர் அதில் ரசம் வச்சா தான் பிடிக்கும், அதில் சாம்பார் பருப்பு வேக வச்சா தான் நல்லா வேகும் அப்படின்றது ஒரு வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அது செஞ்சுக்கோங்க. முதல் தண்ணி ஃபஸ்ட்டு கழுவுறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பறவைங்களுக்கு வச்சு பாருங்கள். பசு வரலன்னா சொல்கிறேன், பறவைங்களுக்கு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ம ஜென்ம புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய சந்ததி என்ன நல்லாயிருக்கும். இதை மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், இதை பூஜை என்பது கட்டாயம் வீட்டில் செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் வீட்டில் எந்த நாள் கிழமை உங்களால், சனிக்கிழமை முடியுதா சனிக்கிழமை செய்யுங்க, புதன்கிழமை முடியுதா புதன்கிழமை செய்யுங்க. என்னால் வெள்ளிக்கிழமை முடியலமான்னு நினைக்கிறீங்களா, புதன்கிழமை செய்யுங்க, திங்கக்கிழமை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை விட்டுட்டா கூட வாரத்தில் ஒரு நாள் இல்லை தினமும் விளக்கேற்றுங்க. உங்களால் எப்போல்லாம் விளக்கேற்ற முடியுமோ விளக்கேற்றிக்கிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். விவசாயிக்கு என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.